அன்பிற்கினியவர்களே, நல்வாழ்த்துக்களை அன்போடு பரிமாறுகின்றேன். இனியதொரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்வு தருகின்ற மேலான கடவுளினுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றேன். தவக்காலத்தினுடைய 5வது வாரத்திலே வருகின்ற திங்கட்கிழமை இன்றைக்கு இந்த நல்ல அற்புதமான நாளினிலே நாம் வாசிக்க கேட்கின்ற இந்த வாசகத்தினுடைய அடிப்படையிலே நாம் எல்லாருமே மகிழ்ந்து கழிகூறவே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய கடவுள் விடுவிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார், விடுதலை தருகின்ற கடவுளாக இருக்கின்றார். நாம் பாவம் செய்திருக்கின்றோம் என்பதனை ஒப்புக்கொள்கின்ற போது நம்மை விடுவிக்கின்ற கடவுள், நான் பாவம் செய்யவில்லையே, என்னை ஏன் இப்படி வதைக்கின்றார்கள், என்னை ஏன் இப்படி குற்றப்படுத்துகின்றார்கள், என்னை ஏன் இப்படி அவமானப்படுத்துகின்றார்கள், என்னை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே, எதற்கு இந்த வாழ்க்கை, என்னை அழித்து கொள்ளலாமா என்று ஆதங்கப்படுகின்றவர்களும் நம்மிடையே உண்டு என்பதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய் என்பது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு கேட்டறிந்ததை வைத்து அல்லது பார்த்ததை வைத்து பேசுகின்ற உலகம்தானே இந்த உலகம். ஒரு பெண்ணிடம் பேசிக்கொண்டிருக்கின்றார் இயேசு என்பதை பார்த்த சீடர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். இது புதிதாக இருக்கின்றதே என்று கேட்டு பார்க்கின்றார்கள். ஒருவேளை இவள் உணவு கொடுத்திருப்பாளோ என்று கூட சந்தேகப்படுகின்றார்கள். அன்பிற்கினியவர்களே, வெறும் காதால் கேட்கின்ற செய்திகளை வைத்து இன்றைக்கு ஊதி 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 பெருக்கி இன்றைக்கு பலரை அவமானப்படுத்துகின்ற சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்காக தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுக்கின்ற மாந்தர்கள் மற்றவர் மீது காரி உமிழ்கின்றார்கள். இது சமூகத்திலே அன்றாடம் நாம் காண்கின்ற ஒரு நிகழ்வு. உங்களுக்கும் எனக்கும் இது போல நிகழ்ந்திருக்கலாம். இருந்த போதிலும் நான் குற்றம் செய்யவில்லை, நான் பாவம் செய்யவில்லை, நான் அடிபணியவில்லை, இருந்த போதிலும் இந்த ஊர் உலகம் என்னை புரிந்து கொள்ளவில்லையே, என்னை பழித்துரைக்கிறதே என்று நீங்களும் நானும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் யார் விடுதலையை கொடுப்பார்? மனிதனை நம்பாதே, மனிதனை நம்புவதை விட கடவுளை நம்பு நீ, கடவுள் உன்னை விடுவிப்பார். கடவுள்தாமே உன்னை விடுவிப்பார், அவர் விடுதலையினுடைய நாயகனாக இருக்கின்றார். எனவே அவர் உன்னை விடுவிப்பார். வாசிக்க கேட்கின்ற இந்த நல்ல அற்புதமான ஒரு நீண்ட பகுதி, அந்த நீண்ட பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு தானியேல் நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது. குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், இதோ நான் சாக வேண்டியிருக்கின்றதே என்று புலம்பி அழுதாள் சுசன்னா என்று நாம் பார்க்கின்றோம். இந்த மகள் எந்த குற்றமும் செய்யவில்லை, ஆனால் தனக்கு இணங்க மறுத்ததனால் அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது, ஆணவம் இருந்தது, பதவி இருந்தது, பேராசை இருந்தது என்பதனால் காரி உமிழ்கின்றார்கள். இவள் மீது பழி சுமத்துகின்றார்கள். இவளை கொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார்கள். விட்டு விடுவாரா? விடுதலையினுடைய நாயகன், நீதியினுடைய நாயகன் விட்டு விடுவாரா? விடுதலையை கொடுத்தார், விடுதலையை தந்தார். அன்பிற்கினியவர்களே, யோவானினுடைய நற்செய்தி 8வது பிரிவிலே பார்க்கின்றோம், கையும் மெய்யுமாக நாங்கள் பிடித்து விட்டோம் என்று சொல்லி கங்கணம் கட்டி எப்படி ஆகிலும் இந்த பெண்ணை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அகங்காரத்தோடு மமதையோடு ஆண்டவர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். ஆண்டவருக்கு தெரியாதா இவள் பாவி என்று சொல்லி, இவள் குற்றவாளி என்று சொல்லி
மோசேயினுடைய சட்டம் என்ன சொல்லுகிறது என்பது இவருக்கு தெரியாதா? அமைதியாக இருக்கின்றார். அவர்களுடைய மனநிலையை ஆய்ந்து பார்க்கின்றார். தன்னுடைய பாவத்தை மறைத்து, தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல், தன்னை யோக்கியவானாக கருதி கொண்டு அந்த பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி சாகடிக்க துணிகின்றார்கள். கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார்கள். விட்டு விடுவாரா? விடுதலையினுடைய நாயகன் விட்டு விடுவாரா? கேட்டு பாருங்களேன், அவர் ஒருபோதும் தன் மக்களை அழிவுக்கு உட்படுத்துவதே இல்லை என்பதுதான் உண்மை. ஒருபோதும் அவர் பிறருடைய மக்களுடைய அழிவிலே அவர் இன்பம் காண்பது இல்லை என்பதுதான் உண்மை. என்ன செய்தார்? உங்களிலே குற்றம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்று கூறுகின்றார். இவர் குற்றம் இல்லாதவர், எனவே இவர் என்ன செய்திருக்கலாம்? முதல் கல்லை எறிந்திருந்திருக்கலாமே. செய்யவில்லை. உங்களிலே குற்றம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும். நீ பரம யோக்கியன் அல்ல, நீயும் பாவிதான், நீயும் குற்றவாளிதான். மோசேயினுடைய சட்டப்படி நீயும் கொல்லப்பட வேண்டியவன்தான் என்பதனை உணர்த்துகின்றார். அத்தனை பேரும் அங்கிருந்து கலண்டு கொண்டார்கள். ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார், யாரும் தீர்ப்பிடவில்லையாமா? நானும் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன், ஆனால் இனிமேல் பாவம் செய்யாதே, சமாதானமாக போ என்று சொல்லி விடுவித்தார் என்பதை பார்க்கின்றோம். சூசன்னா நிகழ்விலும் சரி, இந்த பெண்ணினுடைய நிகழ்விலும் சரி, விடுதலையை தந்தவர் ஆண்டவர்தாமே என்பதனை மிக அழகாக அற்புதமாக விவரிக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, நீங்களும் நானும் இந்த தவக்காலத்திலே இணைந்து இருக்கின்ற அந்த நல்ல மேலான கடவுள் விடுதலையை கொடுக்கின்ற கடவுள். எதிலிருந்தும் விடுதலையை கொடுக்கின்ற கடவுள். தீய சக்தியிடமிருந்து அவரால் விடுதலையை கொடுக்க முடியும். நோயின் பிடியிலிருந்து அவரால் விடுதலையை கொடுக்க முடியும். பாவத்தின் அடிமை தழையிலிருந்து அவரால் விடுதலையை கொடுக்க முடியும். விடுதலை தருகின்றவராய் அவர் இருக்கின்றார். நாட்டிலிருந்தும் கூட விடுதலையை கொடுக்க முடியும். அடிமைப்பட்டு கிடக்கின்ற சூழலிலே வாழ்ந்து வருகின்ற மனிதர்களுக்கும் அவர் விடுதலையை கொடுக்க முடியும். அடக்கு முறையிலே இருந்து கொண்டிருக்கின்ற மாந்தர்களிடமிருந்தும் அவர் விடுதலையை கொடுக்க முடியும். நிச்சயமாய் அவர் செய்வார். நாடு விடுதலை காணும். உரிய காலமும் சூழலும் வரும்போது நாடு விடுதலையை காணும். நிச்சயமாக விடுதலையை காணும். உண்மை நிச்சயமாக உறக்க நிற்கும் என்பதுதான் உண்மை. அது ஒருபோதும் மறைந்தே போகாது. வாய்மை வெல்லும் என்பதுதான் உண்மையும் கூட. மனம் சோர்ந்து போகவே வேண்டாம். அவர் மீது பற்றுறுதி கொள்ளுவோம். அவரை தேடுவோம். அவரை நாடுவோம். விடுதலையினுடைய நாயகனிடம் நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை ஒப்புக்கொடுப்போம். நாட்டை ஒப்புக்கொடுப்போம். மனிதர்களை ஒப்புக்கொடுப்போம். அடிமைப்பட்டு கிடக்கின்ற நோய்க்கோ பேய்க்கோ அல்லது தீமைக்கோ அல்லது தீய பழக்க வழக்கங்களுக்கோ அடிமைப்பட்டு கிடக்கின்ற நம்மையும் நம் அவர்களையும் அந்த விடுதலையினுடைய நாயகனினுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கேட்போம், விடுதலையை தாரும் என்று சொல்லி விண்ணப்பிப்போம். அவரால் முடியாதது என்பது எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்து அந்த நல்ல மேலான விடுதலையினுடைய நாயகனாயிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே கழிகூர்ந்து அகமகிழ்ந்து அக்களித்து நாம் என்றென்றும் அவரை துதிப்போம். ஆமென்.